Exercise 2.7, first question. Write in polar form of the following complex numbers. That's first sum 2 plus I 2 root 3 kuduthirukku. சரியா இப்போ வந்து நான் என்ன பண்றேன் z is equal to னு எடுத்துக்கிறேன் z is equal to 2 plus I 2 root 3 னு எடுத்துட்டேன் அப்ப இதோட கோஆர்டினேட்ஸ் என்னது 2, 2 root 3 அப்ப ரெண்டுமே பாசிட்டிவ்னா அது எங்க வரும் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல வரும் அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல theta is equal to என்னது alpha இது வந்து நீங்க நோட் பண்ணி வெச்சுக்கோங்க ஒரு ஒரு சம்முக்கு theta is equal to alpha இந்த குவாட்ரன்ட் வந்து நமக்கு எதுக்கு தேவைனா இந்த theta வந்து என்ன வேல்யூல வரும்ங்கறத மெஷர் பண்றதுக்கு தேவை அப்ப theta is equal to alpha முடிஞ்சிச்சு அடுத்து இப்போ நமக்கு சொல்யூஷன்ஸ் எழுதிட்டேன் r is equal to என்னது root of x square plus y square alpha is equal to tan inverse of determinant of y by x இப்ப இந்த z வந்து எங்க இருக்கு lies in first quadrant so theta is equal to alpha alpha வும் theta வும் same தான் இதெல்லாம் வந்து நான் சொல்யூஷன்ல எழுதிட்டேன் இப்ப போலார் ஃபார்முல அது எப்படி இருக்கும் r into cos of theta plus 2k pi plus I into I sin of theta plus 2k pi இருக்கணும் இப்ப நமக்கு இதெல்லாம் தெரியும் இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் theta மட்டும் கண்டுபிடிக்கணும் r கண்டுபிடிக்கணும் இதுதான் வந்து சொல்யூஷன்ஸ் எல்லாமே எழுதியாச்சு சரி இப்போ வந்து r is equal to இப்போ வந்து என்னது a இப்போ வந்து a இது என்னது ஃபர்ஸ்ட் வந்து என்னது x உம் வந்து 2 தான் இது y உம் வந்து 2 root 3 x is equal to given வந்து given complex number ல x is equal to என்னது 2 y is equal to 2 root 3 அப்ப therefore r is equal to root of 2 square plus 2 root 3 the whole square அப்ப என்ன கிடைக்கும் 2 square வந்து 4 plus இது வந்து 4 into 3 12 அப்ப என்ன கிடைக்குது நமக்கு root 16 கிடைக்குது அப்ப r is equal to என்னது 4 16 க்கு ரூட் எடுத்துட்டோம்னா r வந்து 4 சரி இப்போ அடுத்து வந்து தீட்டா ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் y பை x y வந்து எவ்வளவு 2 root 3 2 root 3 divided by 2 அப்ப என்னாகும் 2 2 cancel ஆயிரும் tan inverse of என்னது root 3 இருக்கு அப்ப root 3 ங்கிறது எவ்வளவு root 3 க்கு tan root 3 க்கு என்ன answer pi by 6 அப்ப alpha is equal to tan inverse of என்னது root 3 அப்ப root 3 is equal to எவ்வளவு tan inverse of root 3 is equal to என்னது pi by root 3 வந்து 60 60 னா pi by 6 pi by 6 sorry pi by 3 60 வந்து pi by 3 வந்துரும் 180 by 3 தான் 60 கிடைக்கும் y by 3 அப்ப alpha is equal to pi by 3 கிடைச்சிருச்சு அப்ப therefore theta is equal to என்னது pi by 3 தான் தீட்டாவும் pi by 3 தான் அப்ப தீட்டாவும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்ப z is equal to என்னது r 4 into cos of 2k pi plus 2k pi plus என்னது pi by 3 pi by 3 plus I sin into 2k pi plus pi by 3 அவ்வளோதான் இப்போ k வந்து is element of z இவ்வளோதான் இதான் வந்து போலார் ஃபார்மில் நம்ம எழுதிட்டோம் இப்போ அதுலேயே அடுத்த சம் கொடுத்துருக்குது என்னது அடுத்த சம் வந்து 3 மைனஸ் ஐ ரூட் 3 கொடுத்துருக்காங்க இதை நான் என்ன பண்ணுறேன் z இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் ஐ ரூட் 3 எடுத்திருக்கேன் அப்போ இதோடைய கோஆர்டினேட் வந்து 3 கமா மைனஸ் ரூட் 3 3 கமா மைனஸ் ரூட் 3 எங்கே வரும் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வரும் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வரும் இப்போ r இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் அப்போ இதில் x இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 3 y is equal to minus root 3. X is equal to 3, y is equal to minus root 3. அப்ப r is equal to என்னது root of 3 square plus minus root 3 square. அப்ப என்ன கிடைக்கும் 3 square 9 கிடைக்கும் plus 9 plus இதுக்கு வந்து 3 கிடைக்கும் அப்ப 12 கிடைக்கும் 12 வந்து என்ன பண்ணலாம் 4 into 3 னு போடலாம் அப்ப 4 க்கு வந்து 2 வந்துரும் 2 root 3 r is equal to நமக்கு என்ன கிடைச்சிருச்சு 2 root 3 கிடைச்சிருச்சு இப்போ theta alpha is equal to tan inverse of y வந்து என்ன சொல்லியிருக்கேன் y வந்து root 3 minus root 3 divided by
3. அப்ப இது என்ன பண்ணலாம் நம்ம வந்து that is equal to tan inverse of இந்த டிடர்மினன்ட் போட்டுக்கறதால மைனஸ் போடவேனா இத √3 into √3 னு போட்டோம்னா ஒரு √3 கேன்சல் ஆயிடும் 1/√3 கிடைக்கும். அப்ப 1/√3 க்கு என்னது 1/√3 னா 30. 30 க்கு வந்து என்னது 1/√3 30. 30 னா வந்து π/6. அப்ப π/6 ஆல்பா வந்து என்ன கிடைச்சிருக்கு நமக்கு π/6 கிடைச்சிருக்கு. இப்போ இந்த குவாட்ரன்ட் வந்து என்னது 3 √3 இருக்கு. 3 √3 இருக்கு. அப்ப z வந்து lies in எந்த குவாட்ரன்ட்ல இருக்கு 4th குவாட்ரன்ட்ல இருக்கு. z வந்து 4th குவாட்ரன்ட்ல இருக்கு. அதனால therefore theta is equal to minus alpha. Appa therefore theta is equal to minus π/6. Theta is equal to evlave minus π/6. Appa z is equal to r vandu evlave 2√3 adutha vandu cos 2kπ − π/6 plus I sin 2kπ − π/6 ஏனா நமக்கு இங்க மைனஸ் வந்திருக்கு தீட்டா. இப்போ வந்து என்னது தட் இஸ் ஆல்ரெடி k வந்து இஸ் எலிமெண்ட் ஆஃப் z புரிஞ்சு. இதான் வந்து போலார் ஃபார்ம் புரிஞ்சுச்சா நல்லா. அடுத்த சம் வந்து தேர்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்கு z இஸ் ஈக்குவல் டு −2 − I2. அப்போ ரெண்டுமே மைனஸ் குவாட்ரன்ட் வந்து என்னது ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ ரெண்டுமே மைனஸ்னால் எந்த வரும் தேர்ட் குவாட்ரன்ட்டில் வரும். தேர்ட் குவாட்ரன்ட்டில் ஆல்பாஸ் ஈக்குவல் டு தீட்டாஸ் ஈக்குவல் டு என்னது ஆல்ஃபா மைனஸ் பை. இது வந்து நம்ம எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தீட்டா இது மைனஸ் ஆல்ஃபா தீட்டாஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இது மைனஸ் ஆல்ஃபா இது பை மைனஸ் ஆல்ஃபா இங்கே வந்து பை மை வந்து ஆல்ஃபா மைனஸ் பை. இப்போ வந்து இதில் வந்து இது வந்து என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு −2 ஒய் இஸ் ஈக்குவல் டு −2. இப்போ ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் இஸ் ஈக்குவல் டு √2² + 2². அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு √8 கிடைக்கும். 8 வந்து 4 × 2 போடுறேன். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது 2√2 கிடைக்குது. ஆர் வந்து 2√2 கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் என்னது 2/2. அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 எவ்வளவு 45. 45க்கு என்ன பண்ணணும் 45னா π/4. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு π/4. இப்போ இந்த ஆல்ஃபா வந்து எங்கே இருக்குது தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. z வந்து லைஸியின் தேர்ட் குவாட்ரண்ட். அப்போ தேர்ஃபோர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. அப்போ ஆல்ஃபா வந்து எவ்வளவு π/4 மைனஸ் பை. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 4 எடுத்தோன்னா 4 ஆகுமா −3π/4 ஆல்ஃபா. அப்போ வந்து என்னது தீட்டா இஸ் ஈக்குவல் டு −3π/4. தேர்ஃபோர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு −3π/4 நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஸோ z இஸ் ஈக்குவல் டு r வந்து என்னது 2√2 cos ஆஃப் 2kπ − 3π/4 ப்ளஸ் I sin 2kπ − 3π/4. இப்போ வந்து k வந்து இஸ் எலமெண்ட் ஆஃப் z. அவ்வளோதான் புரிஞ்சிச்சா. தேர்ட் சம் முடிஞ்சிச்சு. அடுத்து ஃபோர்த்து சம் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. என்னது ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க z1 z2. ஒன்று வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்குது, இன்னொன்று வந்து போலார் ஃபார்மில் இருக்குது. இப்போ நான் அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இது r ஆல்ஃபாவுக்கு ஃபார்முலா போட்டுட்டேன். z1 / z2 அப்படிங்கிறதுல இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கோம், r1 / r2 காஸ் ஆஃப் θ1 − θ2 ப்ளஸ் ஐ சைன் θ1 − θ2 சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு மட்டும் நான் ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்கிறத போலார் ஃபார்முக்கு கொண்டுட்டு வரணும். அதை z இஸ் ஈக்குவல் டு I − 1 எடுத்துக்கிறேன். அப்போ z இஸ் ஈக்குவல் டு கிவன்
First என்ன பண்ணிக்கிறோம் let z is equal to real number முன்னாடி எழுதிக்கணும் minus 1 plus i அப்ப இது என்னது minus 1 comma 1 அப்ப minus 1 comma 1 வந்து எங்க இருக்கு second quadrantல இருக்கு z வந்து lies in second quadrant அப்ப therefore theta is equal to பை மைனஸ் ஆல்ஃபா இதை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணணும் இதில் வந்து என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஒன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் இப்போ வந்து என்னது ஆர் கண்டுபிடிக்கணும் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஸ்கொயர் அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது ரூட் டூ கிடைக்குது ஆர் வந்து ரூட் டூ கிடைச்சிருச்சு அடுத்து வந்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் டிடர்மினன்ட் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்போ என்ன கிடைக்கும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டிடர்மினன்ட் ஆஃப் மைனஸ் ஒன் பை ஒன் அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்னு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் வந்து என்னது பை பை ஃபோரு ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு பை பை ஃபோர் கிடச்சிருச்சு இப்போ நான் தீட்டா கண்டுபிடிக்கணும் தீட்டா எங்கே இருக்குது தீட்டா வந்து இசட் வந்து லைசின் செகண்ட் குவாட்ரன்ட் தேர்ஃபோர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா அப்போ என்னது பை மைனஸ் பை பை ஃபோரு அப்போ ஃபோர் எல்சிஎம் எடுத்தோன்னா ஃபோர் த்ரீ பை பை ஃபோரு அப்போ தீட்டாஸ் ஈக்குவல் டு என்னது தேர் ஃபோர் தீட்டாஸ் ஈக்குவல் டு த்ரீ பை பை ஃபோர் இப்போ தீட்டாவும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் தீட்டா கண்டுபிடிச்சிட்டேன் ஆர் கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ இந்த நான் ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து நம்ம கொஸ்டினை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் இதை வந்து ஒன்னுன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ ஒன்னுன்னு வச்சுருக்கேன் கொடுத்துருக்க கொஸ்டினை வந்து ஒன்னுன்னு எடுத்திருக்கேன் இப்போ நான் ஒன்னை எப்படி எழுதலாம் ஆர் ஆர் வந்து எவ்வளவு ரூட் டூ ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ இன்ட்டு ஆர் வந்து ரூட் டூ ரூட் டூ இன்ட்டு கீழே வந்து எதுவுமே கொடுக்கல ரூட் டூ ரூட் டூ இன்ட்டு என்னது பை காஸ் பை பை ஃபோர் ப்ளஸ் ஐ சைன் பை பை ஃபோர் இப்போ வந்து த்ரீ பை பை ஃபோர் சரியா இப்போ அதை வந்து நம்ம இங்கே எழுதிக்கணும் இப்போ வந்து என்னது த்ரீ பை பை ஃபோர் கிடச்சிருச்சு தேர்ஃபோர் ஒன் வந்து ஒன் கேன் பி ரிட்டன் அஸ் ஒன் மைனஸ் ஐ ப்ளஸ் ஒன் இருக்குல்ல அதை நான் இப்போ எழுதி எப்படி எழுதுறேன் ரூட் டூ காசு பை பை சாரி என்ன என்ன கண்டுபிடிச்சோம் தீட்டா வந்து என்ன கண்டுபிடிச்சோம் த்ரீ பை பை ஃபோர் த்ரீ பை பை ஃபோர் த்ரீ பை பை ஃபோர் ப்ளஸ் ஐ சைன் த்ரீ பை பை ஃபோர் சரியா இதுதான் வந்து ஃபஸ்ட் நம்ம போட்டிருக்குது அடுத்து கீழே வந்து என்ன இருக்குது காசு பை பை த்ரீ பை பை த்ரீ காஸ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் பை பை த்ரீ பை பை த்ரீ இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணணும் இது வந்து இசட் ஒன் பை இசட் டூ ரெண்டு டிவிஷனில் இருக்குது அப்போ ரூட் டூ கீழே வந்து பை ஒன்று இப்போ காஸ் ஆஃப் இது வந்து என்னது த்ரீ பை பை ஃபோர் மைனஸ் பை பை த்ரீ நான் முன்னாடியே ப்ராப்பர்ட்டி எழுதியிருக்கேன் தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ ப்ளஸ் ஐ சைன் த்ரீ பை பை ஃபோர் மைனஸ் பை பை த்ரீ எழுதிட்டோமா இப்போ வந்து என்னது இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும் அப்போ இங்கே வந்து ரூட் டூ ஆயிரும் ரூட் டூ ஆயிடுச்சா இப்போ இங்கே காசு டுவெல் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும் இங்கே வந்து ஃபோர் வருமா இங்கே இங்கே த்ரீயால் வரணும் நயன் பை மைனஸ் இங்கே வந்து ஃபோர் பை டிவைடட் பை டுவெல்லு ப்ளஸ் ஐ சைன் இங்கே வந்து என்னது நயன் பை மைனஸ் ஃபோர் பை டிவைடட் பை டுவெல்லு அப்போ என்னாகும் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ என்னது காஸ் நயன் பை மைனஸ் வந்து ஃபை பை பை டுவெல்லு ப்ளஸ் ஐ சைன் ஃபை பை பை டுவெல்லு இது வந்து நமக்கு கிடச்சிச்சு இப்போ இதை நான் போலார் ஃபார்மில் கரெக்டாக எழுதணும்னா எப்படி எழுதணும் ரூட் டூ காஸ் ஆஃப் டூ கே பை ப்ளஸ் ஃபைவ் பை பை டுவெல் ப்ளஸ் ஐ சைன் டூ கே பை ப்ளஸ்
5 pi by 12 சரியா அப்ப n வந்து k வந்து element of z அவ்வளவுதான் இதா வந்து என்னது நமக்கு அந்த போலார் ஃபார்ம் இந்த சமக்கான போலார் ஃபார்ம் புரிஞ்சுச்சா அப்ப ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருக்கத போலார் ஃபார்முக்கு மாத்திக்கிட்டு அதுக்கு அப்புறம் z1 by z2ங்கற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம போட்டுட்டோம் அடுத்த சம் வந்து என்ன கொடுத்திருக்கு ஃபைண்ட் இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம் அவங்க போலார் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல எழுதிக்க சொல்லிருக்காங்க ரெண்டு போலார் ஃபார்ம் மல்டிப்ளிகேஷன்ல கொடுத்திருக்காங்க இப்போ நான் இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிறோம் z1 z2 r1 r2 cos of θ1 + θ2 + i sin of θ1 + θ2 இப்போ நான் இத கொடுத்திருக்கதுல லெட் z1 வந்து ஃபர்ஸ்ட் இருக்கதையும் z2 வந்து செகண்ட் இருக்கதையும் எடுத்து எழுதிட்டேன் அப்ப z1 z2 நம்பர்ஸ் எது இங்க கொடுக்கல r வந்து இல்ல r வந்து 1 னு அர்த்தம் அப்ப r கிடையாது அத நம்ம விட்டுறலாம் இப்போ என்னது cos of θ1 வந்து π/6 plus π/12 plus I sin of π/6 plus π/12 சரியா இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் இங்கே என்னது 12 வந்து எல்சிஎம் எடுக்கணும் அப்போ இங்கே 2π + 3π/12 வரும் 3π/12 வரும் ப்ளஸ் ஐ சைன் 3π/12 வரும் சரியா இப்போ 3π/12 வந்து என்ன பண்ணலாம் π/4 ஆக்கிடலாம் அப்போ காஸ் π/4 ப்ளஸ் ஐ சைன் π/4 வருது அப்போ π/4னா எவ்வளவு 180/4 வந்து 45 காஸ் 45 வந்து 1/√2 ப்ளஸ் சைன் 45ம் 1/√2 அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1/√2 காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா 1 + i இதுதான் வந்து அதோடைய என்னது ரெக்டாங்குலர் ஃபார்ம் புரிஞ்சுச்சாப்ப அவ்வளோதான் இது வந்து மல்டிப்ளிகேஷனில் டைரெக்டாக ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது ஈஸியாக நம்ம போட்டுட்டோம் அடுத்த சம் வந்து இதுவும் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ வந்து டிவிஷனில் கொடுத்துருக்காங்க டிவிஷனில் கொடுத்தா நமக்கு என்ன சொல்லியிருக்கேன் z1 by z2 = r1 by r2 cos θ1 − θ2 ப்ளஸ் ஐ sin θ1 − θ2 இது வந்து ப்ராப்பர்ட்டி இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற நியூமரேட்டரில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை z1 எடுத்துட்ருக்கேன் அதில் ஒன்று நீங்கள் நோட் பண்ணணும் இங்கே என்ன கொடுத்துருக்கு −i sin π/6 கொடுத்துருக்கு அப்போ மைனஸ் இங்கே எப்படி வந்திருக்கு இந்த இடத்துல மைனஸ் ஆங்கிள் இருந்திருந்தா இங்க மைனஸ் வந்திருக்கும் அப்ப நான் அதை என்ன பண்ணணும் சைன் ஆஃப் −π/6 போடணும் இங்க பிளஸ் போடணும் அதே மாதிரி அப்ப இங்கேயும் மைனஸ் வந்திருக்கும் காஸ் ஆஃப் −θ காஸ் தீட்டா ஆயிருக்கும் அதனால இங்க போட்டிருக்காங்க அதனால நான் அதை அப்படியே மாத்தி இங்க பிளஸ் போட்டு எழுதியிருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்க மைனஸ் இருக்கத நம்ம வந்து பிளஸ்ஸா மாத்திட்டு சைனை வந்து இங்க சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்ப காஸ் ஆஃப் −π/6 பிளஸ் ஐ சைன் −π/6 அப்ப θ1 = −π/6 θ2 = இங்க இருக்க π/3 இங்க r1 வந்து இங்க எதுவுமே இல்ல அதனால 1 எடுத்துட்டு இருக்கான் இங்க r2 வந்து 2 இருக்கு சரியா ப்ராப்பர்ட்டி வந்து r1/r2 சரியா இப்போ நம்ம வந்து r1/r2 போடுவோம் இப்போ வந்து z1 z2 எடுத்துட்டோமா z1 by z2 = 1/2 சரியா அடுத்து காஸ் ஆஃப் θ1 வந்து எவ்வளவு −π/6 −π/3 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் −π/6 −π/3 சரியா இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இப்போ இது எல்சிஎம் எடுத்தால் என்னாகும் காஸ் ஆஃப் மைனஸ் இங்கே வந்து 2 வரும் அப்போ 2π வருமா −3π/6 வரும் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் −3π/6 வரும் ஒன்றுமே பண்ணல எல்சிஎம் எடுத்திருக்கேன் வேறு ஒன்றுமே நான் பண்ணலை இப்போ இந்த இதை வந்து என்ன பண்ணலாம் 1 ஆயிருது 2 ஆயிரும் π/2 ஆயிரும் அப்போ 1/2 காஸ் ஆஃப் π/2 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் π/2 வந்துருச்சு π/2 வந்து எவ்வளவு 90 அப்போ காஸ் 90 வந்து 0 அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 0 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் π/2 வந்து 1 சரியா அப்போ இது வந்து 0 ஆயிடுது அப்போ என்னது i/2 வந்து ஆன்சர் புரிஞ்சிச்சா ப்ளஸ் i/2 வந்து ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு
अवलोदा पोलर फॉर्म रेक्टेंगुलर फॉर्मला अदू इत वो प्लस ई बै टू माइनस सॉरी माइनस पाई बै सिक्स पाई बै सॉरी माइनस वो इलाया माइनस माइनस पाई बै टू वो माइनस पाई बै टू वो माइनस वन अगे माइनस पाई बै टू माइनस आई बै टू वो नमक माइनस पाई बै टू कड़ेकुलया अब माइनस वन वो अब माइनस पाई बै टू इंगे माइनस वन वो माइनस पाई बै टू पुरिंचा अवलोदा ओके स्टूडेंट्स अत सम वो अत नाव ओके पारें वन आर टू टाइम्स पाटेट पारें उ फ्रेंड्स नम्बर चेनल पता सब्सक्राइब पड़ सोलेंगे ओके थैंक्स स्टूडेंट्स।